போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்காக காத்துட்டு இருக்க இந்த நிலையில விஜய் சித்ராவுடைய அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு மேல வந்தா, அவளுடைய சொந்த உழைப்பால தான் இந்த அளவுக்கு நிக்கிறா. எவ்வளவு கஷ்டமா இருந்தா கூட எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாளே தவிர மத்தபடி அவ தப்பான முடிவை எடுக்கவே மாட்டா. அப்படிப்பட்ட கஷ்ட காலத்திலேயே அவ அந்த மாதிரி இருந்தா, இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பா? கண்டிப்பா அவளோட இறப்புல மர்மம் இருக்கு, இதுல சந்தேகம் எங்களுக்கு அதிகமாவே இருக்கு. இது தற்கொலையா இருக்க வாய்ப்பே கிடையாது, எதுவும் மறைஞ்சிருக்கு, நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு விசாரணை பண்ண சொல்லிருக்காங்க. அந்த வகையில ஹேமந்த் போலீஸ் விசாரணை செஞ்சு பார்க்கும் போது இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சித்து அண்ட் ஹேமந்த் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகஸ்ட் மந்த்ல ரொம்பவே சீக்ரெட்டா தான் எங்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சது. இப்போதான் யார் இந்த ஹேமந்த் தேடி பார்க்கும் போது இவர் ஒரு பிசினஸ் மேக்னெட் அப்படிலாம் சொன்னாங்க. அவங்க எங்கேஜ்மெண்ட் பண்ண பேலஸ் ஹேமந்தோடைய பேலஸ் சொன்னாங்க, ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல, அவர் பிசினஸ் தான் பண்றாரு, அவருடைய பேலஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சித்ரா. ஹேமந்த பத்தி தவறான ரூமர்ஸ் எல்லாம் வருது, அதை யாரும் நம்பாதீங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். இப்போ நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், இவரை